புத்தரின் சீடர் அவர் இலவச உபதேசம் செய்யும் நோக்கத்தில் தெரு வழியே போய்க் கொண்டிருந்தார் வழியிலே ஒரு பிச்சைக்காரனை கண்டார் அருகிலே அழைத்தார் ஆற அமர வைத்தார் ஆர்வத்தோடு உபதேசிக்கலானார் அவனோ போதனையை சரியாக கவனிக்கவில்லை முகவாட்டத்தோடு பராக்கு பார்த்தான் இதை கவனித்த சீடர் கடுப்பாகி போனார் கோபமாக கத்திவிட்டு வந்துவிட்டார் உனக்கெல்லாம் போய் நான் போதித்தேனே என்னை சொல்ல வேண்டும் அன்றே புத்தரிடம் போனார் முறையிட்டார் குருவே நல்ல நல்ல உபதேசங்களை அந்த பிச்சைக்காரனுக்கு சொன்னேன் அவனோ என்னை கவனிக்கவில்லை பார்த்தீர்களா இலவச போதனைக்கு இவ்வளவுதான் மதிப்பு என் போதனை வீணாகி விட்டதே ஏன் அவர் சொன்னார் அவனை என்னிடம் உடனே அழைத்து வா நான் போதிக்கிறேன் அழைத்து வரப்பட்டவனை அன்புடன் நோக்கினார் புத்தர் உடனே செயலில் இறங்கி விட்டார் அவனுக்கு வயிறார உணவு தரச் சொன்னார் ஆவலாய் வாங்கி ஆசையோடு சாப்பிட்டவன் முகம் மலர்ந்து நின்றான் நன்றி சொன்னான் புறப்படுகிறேன் என்றான் வாசல் வரை போய் வழி அனுப்பி வைத்துவிட்டு வந்தார் புத்தர் சீடர் கேட்டார் குருவே என்ன இது உன்ன உணவுதானே கொடுத்தீர்கள் உபதேசம் செய்யவில்லையே புத்தர் சொன்னார் பசியோடு இருப்பவருக்கு உண்ணும் உணவே உயர்ந்த உபதேசம் சிலர் பசியோடு உபதேசம் சிலர் பசிக்காக உபதேசம் சிலர் பசித்திருக்க சொல்லி உபதேசம் சிலர் பசி மறக்க சொல்லி உபதேசம் ஆனால் பசிக்கு தீர்வு காண்பதே பக்குவமான உபதேசம் உடனடி உபதேசம் ஆம் செயல் வடிவற்ற போதனை செத்த போதனை